தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பதை ஒட்டி தமிழக அரசு சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கு. அந்த கட்டுப்பாடுகள் இன்றிலிருந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அக்கட்டுப்பாடுகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் என்று பார்ப்போம் வாங்க. மளிகை, காய்கறி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் வழக்கம் போல் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மளிகை அப்புறம் பல சரக்குகள், காய்கறிகள் விற்பனை செய்யும் பெரிய கடைகள், அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரியான கடைகளில் குளிர்சாதன வசதியின்றி இயங்க வேண்டும் அப்படின்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் டீ கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அனைத்து மின் வணிக சேவைகள் வரையறுக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளுடன் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிபாட்டு தலங்களில் தினமும் நடைபெறும் பூஜை உள்ளிட்டவற்றை வழிபாட்டு தல ஊழியர்கள் மூலம் நடத்தப்பட தடையில்லைனும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேர் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும்னும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 25 பேர் தான் கலந்துக்கணும்னும் சட்டம் விதிச்சிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் 50% ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரியலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை தவிர்த்து பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ பாஸ் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து விமானம் மற்றும் கப்பல் மூலம் தமிழகம் வருபவர்களுக்கு இ பாஸ் கண்டிப்பாக வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. பஸ்ஸில் இனிமேல் எவ்வளோ சீட் இருக்கோ அதில் பயணிகள் அமர்ந்து பயணிக்க மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகளும் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்க அனுமதி வழங்கியிருக்காங்க. தியேட்டர்களில் உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை கூடங்கள், மது கூடங்கள், பெரிய அரங்குகள், இப்படி எங்கெல்லாம் அதிக கூட்டம் சேருதோ அந்த இடங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க அனுமதி இல்லைன்னும் கூறப்பட்டுள்ளது. வணிக வளாகங்களில் இயங்கும் பலச்சரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் உள்ள அழகு நிலையங்கள், சலூன்கள்லாம் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கரிஸில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னும் மீறினால் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்னும் அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ஸில் தங்கியுள்ள கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கே உணவு வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபட அனுமதி இல்லைன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழா, புதிதாக குடமுழுக்கு இப்படி எதுவுமே நடத்த அனுமதி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. மேல்கூறின கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மக்கள் கடைபிடித்து கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க உதவ வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறது.